அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லான்ச்சஸ் ஆன் மார்ச் 2019 பார்ட் 1. ஸோ நம்ம ஏன் வந்து நியூ லான்ச்சஸ் ஏன் மார்ச் 2019 எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது குரூப் 4 2018 வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. So in order to encourage the power loom sector and help small industries in joint venture launched by the Ministry of Power Loom and Textiles in 2017 call. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாதி. ஸோ இது வந்து அக்டோபர் 2017 இருந்த கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளுக்கு வந்து ஃபெப் 2018 இருந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ குரூப் ஃபோர் 2019 எக்ஸாம் ஆல்மோஸ்ட் வந்து ஜூன் 15 மேலே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மேபி ஆகஸ்ட் எக்ஸாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஃபெப் 2019 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸோட நியூ லான்ச்சஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ அந்த நியூ லான்ச்சஸை படித்தோம் அப்படின்னா என்ன சிலபஸ் கவர் ஆகும்னா, யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ் கீழே பொலிட்டிக்கல் சயின்ஸ் கீழே வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் தட் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எமிசாட். எமிசாட் வந்து இஸ்ரோ வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் எமிசாட். அதோட பர்பஸ் எதுக்குன்னா டிஆர்டிஓக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரமோட புக் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி தான் வந்து, ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு பேர் அன்டாண்டட் சேவிங் தி ஐடியா ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு காவலர் அங்காடி. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து காவலர் அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் டிஜிபி ஆஃபீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, போலீஸ் கேன்டீனில் சோல் பண்ண எல்லா கூட்ஸோட இன்வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அம்மா கம்யூனிட்டி ரேடியோ. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அம்மா கம்யூனிட்டி ரேடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் தமிழ் நேம் வந்து அம்மா சமுதாய வானொலி. ஃபார்மர்ஸ் சிஇசி, அதாவது ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நவீன் சாவ்லாவோட லேட்டஸ்ட் புக்கு எவ்ரி ஓட் கவுண்ட். இது யார் லான்ச் பண்ணியிருக்காருன்னா, ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் அம்மத் அன்சாரி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டர் பேங்க். அவங்களோட எம்ப்ளாயீஸோட சில்ட்ரன்ஸ்க்காக க்ரீஷியா சைல்ட் கேர் ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கவர்னர் ஆஃப் ஆர்பி சக்திகந்தா தாஸ் வந்து ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருக்காரு, இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். அந்த புக்கை எழுதினவங்க யாருன்னா ஒய்வி ரெட்டி அண்ட் ஜிஆர் ரெட்டி. நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டை விசிட் பண்ணும்போது சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மதுரை டு சென்னைக்கு தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம் பிரிவின் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு ரயில் கனெக்டிவிட்டி ரீஸ்டோரேஷனோட ப்ராஜெக்டை வந்து லே பண்ணியிருக்காரு. பாம்பன் பிரிட்ஜ் ரீஸ்டோரேஷனை வந்து லேட் பண்ணியிருக்காரு. மதுரை செட்டிக்குளம் செக்ஷன் ஆஃப் NH 478-5 மதுரை டு செட்டிக்குளம் செக்ஷனுக்கு 4-lane ரோடுக்கு வந்து லேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கேத்தட்டர் அயோர்டிக் வால்வ் இம்ப்ளிமெண்டேஷன். டிரான்ஸ்கேத்தட்டர் அயோர்டிக் வால்வ் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரொடியூஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த வால்வை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோன்னா, கீஹோல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த சர்ஜரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ரெண்டு சர்ஜரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கோட யூடியூப் சேனல் ஒன்று, எஜுகேஷன் யூடியூப் சேனல். அதுக்கு பேர் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் ஜூ ஸ்கூல். இன்டர்நேஷ்னல் ஃபாரஸ்ட் டே அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரேயா HRD வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயாஸ் அப்படின்றது என்ன, ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ். நியூடெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஏப்ரல் 2019 வெளியே வர கிராஜுவேட்ஸ்க்கு அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் த்ரூ நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷனல் ஸ்கீம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து 3 சென்ட்ரல் மினிஸ்ட்ரீஸ்கோட கம்பைன்ட் இனிஷியேட்டிவ். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்.
ஸோ இதனால் அதாவது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட டிமாண்டை வந்து லான் இது பண்ணலாம், டிமாண்டை வந்து இது பண்ணலாம், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேம் இண்டியா ஃபேஸ் டூ. ஃபேம் இண்டியா வந்து முன்னாடி ஃபேஸ் ஒன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஏப்ரல் 2015ல். ஸோ 2019ல் திரும்ப அதோட செகண்ட் ஃபேஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க 3 இயர்ஸ்க்கு, ஓவர் த பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். அதோட எவ்வளோ பட்ஜெட் சொல்லியிருக்காங்கன்னா 10,000 crores பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஃபேம் அப்படின்றது என்னென்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா. ஜீவனுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஜைவ் இந்தன் வாத்தவரான் அனுகூல் ஃபசல் அவேஷ் நிவாரம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பயோ எத்தனால் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக. அந்த பயோ எத்தனால் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா யூஸிங் லிக்னோசெல்லுலோசிக் பயோமாஸ், அப்படி இல்லைன்னா ரெனியூவபிள் ஃபீட் ஸ்டாக். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இந்த ஸ்கீம் மூலமாக கொடுப்பாங்க. இது எதுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா 2G எத்தனால் செக்டரை இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்காக. செகண்ட் ஜென்ரேஷன் தான் 2G அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி வந்து 2022க்குள்ளே 10% எத்தனால பெட்ரோலில் வந்து பிளெண்ட் பண்ணுன்றது தான் வந்து டார்கெட்டு. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னா சென்டர் ஃபார் ஹை டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்க ஒரு டெக்னிக்கல் பாடி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எத்தனால் பிளண்டட் பெட்ரோலில் வந்து 2003ல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லுலோசிக் எத்தனால், இதுக்கு இன்னொரு பேர் 2G எத்தனால். இது வந்து ஸ்டார்ச்லேருந்து ஸ்டார்ச் அண்ட் சுகர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகாது, பட் செல்லுலோசிக் ஃபைபர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த செல்லுலோசிக் ஃபைபர் வந்து பிளான்ட்டோட செல்வால் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஸ்கீம். ஸோ நேஷனல் சயின்ஸ் டே February 28 அன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிரகாஷ் ஜவ்கார் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டரோட பிரகாஷ் ஜவ்கார் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு சயின்ஸ் ப்ராஜெக்டை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டார்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்னென்ன ஸ்கீம் ஃபார் டிரான்ஸ்லேஷனல் அண்ட் அட்வான்ஸ் ரிசர்ச் இன் சயின்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் கோஆர்டினேட் பண்ணுவாங்கன்னா ஐஏஎஸ்சி பெங்களூர் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் சயின்ஸ் டே வந்து ஒவ்வொரு வருஷமும் February 28 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இன் மெமரி ஆஃப் சர் சி வி ராமன். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.